வணக்கம் பிள்ளைகள், இன்றைய காணொளியில மாற்று பெயர்கள் பற்றி பார்ப்போம். பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்லின் வகையில பகுதி 1, பகுதி 2 ஆகிய காணொளிகளை பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்த்துவிட்டு மூன்றாவது பகுதியை தொடரவும். வாங்க பிள்ளைகள், பாடத்துக்குள்ள போகலாம். மாற்று பெயர். ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய பெயர்ச்சொல் மாற்று பெயர் எனப்படும். நான், நீ, அவன், யார், யாரோ, யாராவது போன்ற சொற்கள் மாற்று பெயர்கள் ஆகும். இவற்றை மூவிட பெயர்கள் அல்லாத மாற்று பெயர்கள் என இரண்டாக பிரிக்கலாம். தன்மை, முன்னிலை, படர்க்கை மூவிட பெயர்கள் ஆகும். எந்த ஒரு உரையாடலிலும் பேசுவோர், கேட்போர், பேசப்படும் பொருள் என மூன்று நிலைகள் உண்டு. பேசுவோரை தன்மை என்றும், கேட்போரை முன்னிலை என்றும், பேசப்படுவதை அல்லது பேசப்படுவோரை படர்க்கை என்றும் கூறுவோம். இவ்வகையில் பேசுவோரை சுட்டும் பெயர் தன்மை பெயர், கேட்போரை சுட்டும் பெயர் முன்னிலை பெயர், பேசப்படுவதை சுட்டும் பெயர் படர்க்கை பெயர் எனலாம். பின்வரும் எண்ணக்கரு விளக்கப்படத்தை அவதானியுங்கள். மூவிட மாற்று பெயர் தன்மை பெயர், முன்னிலை பெயர், படர்க்கை பெயர். முதலாவதாக தன்மை பெயர் பற்றி பார்ப்போம். தற்கால தமிழில் நான், நாம், நாங்கள் ஆகிய மூன்று தன்மை பெயர்கள் வழக்கத்தில் உள்ளன. பழந்தமிழில் யான், யாம், யாங்கள் ஆகியவை இருந்தன. உதாரணமாக நான் என்ற மாற்று பெயரானது பேசுவோரை சுட்டுவதாலும் ஒருமையை குறிப்பதாலும் இது தன்மை ஒருமையாகும். நான் தன்மை ஒருமை. நாம், நாங்கள். நாம், நாங்கள் ஆகிய மாற்று பெயர்கள் பேசுவோரை சுட்டுவதோடு பன்மையை சுட்டுவதால் இது தன்மை பன்மையாகும். வேற்றுமை உருபு ஏற்கும் போது இவை என், எம், எங்கள் என மாற்றமடைகின்றன. நாம் சக ஐ என்னை என்றும், நாம் சக ஐ நம்மை என்றும், நாங்கள் சக ஐ எங்களை என்றும் மாற்றமடைகின்றன. தன்மை பெயரை உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை என இரு வகையாக பார்ப்போம். உளப்பாட்டு தன்மை பன்மை. நாம் என்பது முன்னிலையில் இருப்போரையும் சேர்த்து குறிப்பிடும் உளப்பாட்டு தன்மை ஆகும். உதாரணம், நாம் பாடசாலைக்கு செல்வோம். நாம் பாடசாலைக்கு செல்வோம் என்பதில் நாம் என்ற மாற்று பெயரானது முன்னிலையில் இருப்போரையும் சேர்த்து குறிப்பிடுகின்றது. அதாவது இரண்டு குழுக்கள் காணப்படுமாயின் இரண்டு குழுக்களையும் சேர்த்து குறிப்பிடுகின்றது. அடுத்ததாக உளப்படுத்தா தன்மை பன்மை. நாங்கள் என்பது முன்னிலையில் இருப்பவரை சேர்க்காமல் குறிப்பிடும் உளப்படுத்தா தன்மை பெயர் ஆகும். உதாரணமாக நாங்கள் பாடசாலைக்கு செல்வோம். இதில் முன்னிலையில் இருப்பவரை சேர்க்காமல் குறிப்பிடுகின்றது. அதாவது இரண்டு குழுக்கள் காணப்படுமாயின் அதில் ஒரு குழுவை மாத்திரமே குறிப்பிடுவதாகும். மூவிட பெயர்களின் இரண்டாவதாக முன்னிலை பெயர். தற்கால தமிழில் நீ, நீங்கள் ஆகிய இரண்டு முன்னிலை பெயர்கள் உள்ளன. நீ என்பது ஒருமை பெயராகவும், நீங்கள் என்பது பன்மை பெயராகவும், அதேவேளை மரியாதை ஒருமை பெயராகவும் பயன்படுத்தப்படுகிறது. மூவிட பெயர்களின் மூன்றாவதாக படர்க்கை பெயர். படர்க்கை பெயர்கள் அ, இ ஆகிய சுட்டு அடியாக பிறக்கின்றன. படர்க்கை பெயர்களில் உயர்திணை, அக்ரிணை வேறுபாடு உண்டு. தன்மை முன்னிலை பெயர்களில் ஆண்பால், பெண்பால் வேறுபாடு இல்லை.
படர்க்கை சொற்களில் இந்த வேறுபாடு உண்டு. முன்னிலை பெயர்கள் போல் படர்க்கை பெயர்களிலும் மரியாதை உணர்த்தும் பெயர் மரியாதை உணர்த்தா பெயர் என வேறுபாடு உண்டு. உயர்திணையில் ஆண்பால் அண்மையில் உள்ளோரை இவன் எனவும் சேமையில் உள்ளோரை அவன் எனவும் குறிப்பிடலாம். உயர்திணை பெண்பால் அண்மையில் உள்ளோரை இவள் எனவும் சேமையில் உள்ளோரை அவள் எனவும் குறிப்பிடலாம். உயர்திணை மரியாதை உரிமை அண்மையில் உள்ளோரை இவர் எனவும் சேமையில் உள்ளோரை அவர் எனவும் குறிப்பிடலாம். உயர்திணை பண்மை அண்மையில் உள்ளோரை இவர்கள் எனவும் சேமையில் உள்ளோரை அவர்கள் எனவும் குறிப்பிடலாம். அக்ரிணை ஒருமை அண்மையில் உள்ளதை இது எனவும் சேமையில் உள்ளதை அது எனவும் குறிப்பிடலாம். அக்ரிணை பண்மை அண்மையில் உள்ளவற்றை இவை எனவும் சேமையில் உள்ளவற்றை அவை எனவும் குறிப்பிடலாம். அடுத்ததாக மாற்றுப்பெயர்களின் இரண்டாவது வகையான மூவிட பெயர் அல்லாத மாற்றுப்பெயர்கள். மூவிட பெயர் அல்லாத மாற்றுப்பெயர்களில் படர்க்கை தச்சுட்டு பெயர் வினா பெயர் அளவு பெயர் என மூன்று வகையாக பார்ப்போம். முதலாவதாக படர்க்கை தச்சுட்டு பெயர். தான் தாம் தாங்கள் ஆகிய மாற்றுப்பெயர்கள் தற்கால தமிழில் வாக்கியத்தில் எழுவாய் பெயரை சுட்ட பயன்படுத்தப்படுகின்றன. இவை படர்க்கையில் மட்டுமே வருகின்றன. இவற்றை வேற்றுமை உருபு ஏற்கும் போது தன் தம் தங்கள் என வடிவம் மாற்றமடைகின்றன. உதாரணமாக தன் சக ஐ தன்னை, தாம் சக ஐ தம்மை, தாங்கள் சக ஐ தங்களை. இவை திணை பால் வேறுபாடு காட்டாமல் எல்லாவற்றுக்கும் பொதுவாக வழங்குகின்றன. இரண்டாவது வகையான வினா பெயர். ஒரு வினாவை எழுப்புவதற்காக பயன்படுத்தக்கூடிய மாற்றுப்பெயர்கள் வினா பெயர்கள் எனப்படும். இவற்றை உயர்திணை மற்றும் அக்ரிணை என ஒரு அட்டவணை மூலம் இருவாறாக பார்க்கலாம். உயர்திணை யார், எவன், எவள், எவர், எவர்கள், யாவர். அக்ரிணை என்ன, எது, எவை, எத்தனை, எவ்வளவு, யாது. வினா பெயர் அடியோடு ஓ ஆவது ஆகிய விகுதிகள் சேர்ந்து எவனோ எவனாவது போன்ற வினா பெயர்கள் உருவாகின்றன. அடுத்ததாக மூவிட பெயர் அல்லாத மாற்றுப்பெயர்களின் மூன்றாவது வகையாக அளவு பெயர்கள் பற்றி பார்ப்போம். சிலர் பலர் என்றும் உயர்திணை அளவு பெயர்களும் சில பல கொஞ்சம் போன்ற அக்ரிணை அளவு பெயர்களும் உள்ளன. உதாரணமாக சிலவற்றை சிலவற்றால், பலவற்றை பலவற்றால் என்று பயன்படுத்துவர். மாணவர்களே, இதுவரையில் பார்த்த மாற்றுப்பெயர்கள் பற்றி ஒரு எண்ணக்கரு விளக்கப்படம் மூலம் சுருக்கமாக பார்ப்போம். மாற்றுப்பெயர்களை மூவிட பெயர்கள், மூவிட பெயர்கள் அல்லாத மாற்றுப்பெயர்கள் என இருவகையாக பார்த்தோம். மூவிட பெயர்களில் தன்மை பெயர், முன்னிலை பெயர், படர்க்கை பெயர் என மூன்று வகையாக பார்த்தோம். தன்மை பெயர்களில் உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை என இருவகையாக பார்த்தோம். மூவிட பெயர்கள் அல்லாத மாற்றுப்பெயர்களில் படர்க்கை தச்சுட்டு பெயர், வினா பெயர், அளவு பெயர் என மூன்று வகையாக பார்த்தோம். சரி பிள்ளைகள், இதுவரையிலும் சொல்லின் வகை பகுதி ஒன்றில் சொல்லின் வகை பற்றியும், பகுதி இரண்டில் பெயர் சொற்கள் பற்றியும், பகுதி மூன்றில் மாற்றுப்பெயர்கள் பற்றியும் கற்றுக்கொண்டோம். நான்காவது பகுதியில் ஆக்கப்பெயர், கூட்டுப்பெயர் மற்றும் வினையாளனையும் பெயர் பற்றியும்,
ஐந்தாவது பகுதியில் பதினாறு வகையான ஆகுப்பெயர்கள் பற்றியும் பார்ப்போம். அடுத்ததாக பிள்ளைகள், இந்த காணொளிக்கான கூகுள் ஃபார்ம் பரீட்சை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது, கட்டாயமாக செய்து பார்க்கவும். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி மாணவர்களே.